இற இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்கால சிந்தனை 5. பகிர்வோமா என்ற சிந்தனையின் அடிப்படையிலே இந்த நாளினை தியானிப்போம். பகிர்ந்தளித்தல் இல்லை என்றால் தவக்காலத்தில் நோன்பிலும் பயனில்லை. தவக்காலத்திலே கிறிஸ்துவாய் நாம் நோன்பிருத்தலை ஒரு ஆன்மீக பயிற்சியாக, ஆன்மீக வாழ்வியல் கொண்டாட்டமாக கடைபிடித்து வருகிறோம். இயேசுவின் பாடுகள் நிறைந்த நாட்களில் நோன்பிருந்து இறைவனுடைய அருளையும் இரக்கத்தையும் பெற நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நோன்பானது முழு நிறைவு பெற வேண்டும் என்று சொன்னால், நாம் தவக்காலத்திலே ஏறெடுக்கக்கூடிய அந்த நோன்பின் வழியாக பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். தவக்காலத்தில் பல நிலைகள் நோன்பிருந்து ஜெப சிந்தனையோடு தர்மம் செய்து வாழ்வதுதான் சிறப்பானது. மனுக்குலத்தின் விடுதலைக்காக பாடுபட்ட இயேசுவுக்காக நாம் செய்யும் நோன்பு ஓர் அடையாளமாகலாம். ஆனால் நோன்பு என்பது பழைய ஏற்பாட்டு காலத்திலே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆன்மாவை ஒடுக்க, உடலை ஒடுக்க, பாவங்கள் நினைத்து புலம்ப, போரில் வெற்றி கொள்ள, வியாதியிலிருந்து சுகம் பெற, மனம் திரும்பி இறைவனிடம் வர, வேண்டுதல் நிறைவேற அன்றையவர்கள் நோன்பிருந்தார்கள். இயேசுவும் நோன்பிருந்து இறைவன் விருப்பத்தை நிறைவேற்றினார். மணமகள் இல்லாத போது சீடர்கள் நோன்பிருப்பார்கள் என்று கூறினார். திருமுழுக்கு யோவானின் சீடர்கள் நோன்பிருந்தார்கள். சில நோக்கங்களுக்காகவும் நோன்பு மேற்கொள்ளப்பட்டது. நோன்பை எப்படி மேற்கொள்ள வேண்டும், எப்படி மேற்கொள்ளக்கூடாது என்ற போதனை இயேசு தருகிறார். வெளிவேடற்காரைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். மக்கள் பார்க்க வேண்டும் என்று முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். நோன்பிருக்கும் போது தலைக்கு எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். இப்படியாக நோன்பிருந்தால் இறைவனும் பதில் தருவார் என்கிறார் ஆண்டவர் இயேசு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆனால் நம் நோன்பு இருப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையிலே பகிர்தலுக்கிட்டு சொல்ல வேண்டும். நோன்பு என்பது பிறர் நம்மை புகழ வேண்டும், நம்மை ஆன்மீகவாதியாக பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக நோன்பு இருக்கக்கூடாது. மாறாக உள்ளார்ந்த மனதோடு நாம் நோன்பு இருக்க வேண்டும். நோன்பிருத்தலின் வழியாக நாம் பிறருக்கு நம்மால் ஆனவற்றை பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். இதைத்தான் எசையா மிக அருமையாக அதிகாரம் 58 இறைவசனம் 6-7 சொல்கிறார். நோன்பு என்றால் என்ன என்று 8 சிந்தனைகளை சுட்டி காட்டுகிறார். அக்கிரமமான கட்டுகளை அழிப்பது, அவிழ்ப்பது, நுகத்தடியின் பிணைகளிலே நெகிழ்ப்பது, ஒடுக்கப்பட்டவர்களை விடுதலையாக்குவது, எந்த நுகத்தடியும் உடைத்து போடுவது, பசித்தவனுக்கு உண்ணா காரத்தை பகிர்ந்து கொடுப்பது, தங்கும் இடமில்லாத சிறுமையானவரை வீட்டில் சேர்த்து கொள்வது, ஆடை இல்லாதவனுக்கு ஆடை கொடுப்பது, உன் இனத்தானுக்கு உன்னை ஒழிக்காதிருப்பது, இதுதான் இறை விரும்பும் நோன்பு என காண்கிறோம். எனவே பிறர் மைய உதவி செய்கிற போது, பிறருக்கு நம்மாலான உதவிகளை செய்கிற போது உண்மையான நோன்பு இருக்கிறோம். இதைத்தான் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 25:45 பார்க்கிறோம். மிகச்சிறியோரில் இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என ஆண்டவையை சொல்கிறார். எனவே பகிர்ந்தளித்தல் இல்லாமல் மனுக்குலம் பல்வேறு செயல்களால் பாதிக்கப்படுகிறது. சமயங்களின் பெயரால் நடக்கும் அநீதிகளை ஒழிக்க, அரசியல் பொருளாதாரம் கலாச்சாரம் என்ற செயல்களில் நடக்கும் வன்முறையை ஒழிக்க, பெண் நன்மைத்தனத்தினால் ஏற்படும் அவலத்தை ஒழிக்க, சிறுவர் பாலிய தொழிலை ஒழிக்க, ஊழல்நிலை வாழ்வை ஒழிக்க, எங்கும் எதிலும் மனிதநேயத்தை மனித மாண்பை கொண்டு வர, தீமைகளை நன்மைகளால் வெல்ல உண்மையான நோன்பிருக்க இந்நாட்களில் இறைவன் நமக்கு அரைகுரல் விடுக்கிறார். பகிர்தலையே தன் வாழ்க்கை பயணமாக வாழ்ந்த ஆண்டவர் இயேசு, பல புனிதர்கள், அன்னை தெரசா போன்ற பல புனிதர்கள் பகிர்தலின் வழியாக உண்மையான கிறிஸ்தவ வாழ்வுக்கு சாட்சியம் வந்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த தவக்காலத்திலே பகிர்தலின் வழியாக நாம் நோன்பிருந்து, நாம் நோன்பிருப்பதன் வழியாக நாம் சேகரிக்கின்ற அந்த பணமாக இருக்கலாம், அல்லது உணவுப் பொருட்களாக இருக்கலாம், அவற்றை இல்லாத ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கும்போது நாம் எடுக்கின்ற அந்த நோன்பானது முழு நிறைவு பெறும், அது ஆசீர்வாதமாய் மாறும். எனவே
அப்படிப்பட்ட மனநிலையை பெற்றுக்கொள்ள, பகிர்தல் வழியாக அவருடைய நோன்பினை ஒரு முழுமை உள்ளதாக மாற்றிட தேவையான அருளை வேண்டுவோம். மன்றாடுவோம். வல்லமையில தகப்பனே, இதோ உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறி ஆராதிக்கின்றோம். நாங்கள் நோன்பிருக்கிற அந்த வேளையிலே, அந்த நோன்பிரத்தின் வழியாக நாங்கள் சேமித்து வைத்த பொருளாதாரத்தையும் அதே போல உணவுப் பொருட்களையும் எங்களோடு வாழக்கூடிய இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல மனநிலையை தாரும். அதன் வழியாக உம்முடைய நற்செய்தி வாழ்வுக்கு சாட்சியம் பகர தேவையான அருளை தாரும். ஆமென்.